இந்த வீடியோல நான் அருணகிரிநாதர் பாடின திருப்புகழ்ல இருந்து ஒரு பாட்டு அதை பாடி அதுக்கு அர்த்தம் சொல்றேன். இது வந்து முத்தை தருபத்தி திருநகை என்ற ரொம்ப பிரபலமான பாடல். அதை முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் பொருள் சொல்றேன். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருபர எனவோதும் முக்கட்பரவர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கத்தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் பட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பைரவி திக்குக்க நடிக்க கழுதோடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடகையன போத கொத்துப்பறை கொட்டக்கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புகை புக்கு பிடி என முதுகூகை கொற்புற்ற நற்புற்றவுணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவர பெருமாளே முருக பெருமாளே. இதுதான் அந்த பாடல். இதுக்கு இப்ப வந்து நான் விளக்கம் சொல்றேன். முட்டை தருபத்தி திருநகை அப்படின்னாக்கா முத்த போல இருக்கிற திருநகைய வழங்குகின்ற அத்திக்கு இறை. அத்திக்கிரைனா அத்தி என்பது தேவயானை அவங்கள குறிக்கும். தேவயானையின் தலைவனே இறைவனே சக்தி சரவண சக்தி வேலை கொண்டிருக்கிற சரவண பகவானே முத்திக்கு ஒரு வித்து நீதான் வந்து மோட்சத்துக்கு வித்து விதை. குருபரா என ஓதும் குருபரனே எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு முக்கட்பரமர்க்கு மூன்று கண்ண உடைய பரமன் அவருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. சுருதி என்பது வேதங்களை குறிக்கும். சுருதியின் முற்பட்டது வந்து கற்பித்து அதுக்கு முன்னாடியான ஓம்காரம் அத சொல்லி கொடுத்து இருவரும் இருவரும்ன்றது இங்க வந்து மத்த இருவர் மூன்று பேர்ல பிரம்மாவையும் விஷ்ணுவையும் இங்க குறிக்கும். முப்பத்து மூவர்க்கு அமரரும் அடிப்பேன பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே பத்து தலை தக்க கனைதோடு கனை என்பது பானம் பத்து தலையுடைய ராவணனை கனை கொண்டு தாக்கி ஒற்றை கிரிமத்தை பொருது ஒப்பற்ற அந்த ஒரு கிரி என்பது மலை மந்திரமலைய கிரி மத்தை பொருது மத்தைனா மத்த மாதிரி மத்த கொண்டு பசுகின்ற பாம்பை மத்தா கொண்டு பார்க்கடலை கடைஞ்ச ஒரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக ஒரு பகல் பொருத வந்து இரவா வந்து மாத்தி காட்டின சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு பகவான் அவர்கள் மகாபாரத யுத்தத்துல பயன்படுத்தி சூரியனை ஒரு நாள் கொஞ்ச நேரம் மறைப்பாரு. அததான் இங்க குறிப்பிடுறாரு அருணகிரி. ஒரு பட்டப்பகல் வெட்டத்திகிரியில் இரவாக அதற்கடுத்து பத்தற்கு ரதத்தை கடவிய பத்தற்கு ரதத்தை கடவிய என்பது பத்தன்னா பார்த்தன் பார்த்தன் என்பது அர்ஜுனனை குறிக்கும். அவனுக்கு ரதத்தை ஓட்டின பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் அந்த பச்சை புயல் பச்சை மாமலை போல் மேனி அப்படின்ற அந்த விஷ்ணு பகவான அவரே மெச்சத்தகு பொருள் அவரே பாராட்டக்கூடிய அளவுக்கு மெச்சத்தகுந்த ஒரு பொருள் தகுதியான பொருளான நீ பட்சத்தோடு ரட்சித்தருள்வது ஒரு நாளோ ஒரு நாளே என்ன பரிவோட எப்ப நீ ரட்சிக்க போற அப்படின்னு பாடிட்டு அதுக்கடுத்து இப்ப வந்து அசுரர்களை எல்லாம் வந்து அவர் அழிச்சது முருகக் கடவுள் அழிச்சதை பத்தி பாடுறாரு.
தித்தித்தையவத்த பரிபுரணித்த பதம் வைத்து பயிரவிது குக்கன் அடிக்க கழுதோடு கழுதாட. அப்படின்னா தித்தித்தையன்ற தாள வரிகளோடு சிலம்புங்களை அழிஞ்ச நாட்டிய பாதங்களை வைத்து மகாகாளி தேவி திக்கொக்க நடிக்க திசைகளெல்லாம் சுழன்று தாண்டவம் செய்ய கழுகோடு கழுதாட, கழுகுகளோடும் பேய்களோடு சேர்ந்து ஆட, திக்கு பரியட்ட பைரவர் எட்டு திசைகளையும் உலகங்களையும் தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் சித்திர பௌரிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு அப்படின்ற தாள ஓசைகளோட கொத்துப்பறை கொட்ட கூட்டமாக பற்பல வாத்தியங்களை அதே தாளத்துல முழங்க களமிசை முதுகூகை போர்க்களத்துல இந்த கிழக்கு கோட்டான்கள் எல்லாம் சத்தம் போட குக்கு 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 குத்தி புகை புக்கு பிரியன அப்படின்ற குமழி அந்த மாதிரி இந்த இந்த கோட்டான்கள் எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கு. இந்த போட்டியில போட்டி நடக்கும்போது நற்பற்ற உணரை சிநேகம் என்ன எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மை கொண்ட அசுரர்களை நட்பற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொன்று பலி கொடுத்து அசுரர்கள் குலத்தை அழிச்ச ஒத்த புறவள பெருமாளே தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த ஒத்தன்னா தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு பாடுறாரு இந்த பாடல்ல.